ஹலோ, சொல்லுங்க. விஜய் கார்த்திகா? ஆமா, வணக்கம் சார். நான் திருக்குமரன் டிகே ஹெல்த் கிட்சன் சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. இல்ல, இந்த மதுரை வந்து இந்த ஆன்லைன் டிஜிட்டல் கொடுத்துருந்தீங்க இல்ல, அது எந்த இடத்துல, என்ன அதாவது எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கீங்க இது? 1000 ரூபீஸ். 1000 ரூபீஸ்ங்களா? பர் ஹெட் என்ட்ரிக்கு. ஸோ இதுல நம்மளுக்கு என்ன, இப்போ ஆக்சுவலா என்னுடைய சேனல் வந்து ஒரு 6 மந்த் வேர்ல்டு. நான் மெடிக்கல் டிப்ஸ், நான் நேச்சுரோபதி அண்ட் யோகா கன்சல்டன்ட், டிகேஎல் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு சேனல் மானிட்டேஷன் ஒரு 4 மந்த்ஸ்ல ஆயிடுச்சு. இப்போ ஒரு 6000, அப்போ இந்த மாசம் தான் மானிட்டேஷன் ஆச்சு. 6000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. டெய்லி பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 100 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இருக்காங்க, டெவலப் ஆயிட்டு இருக்கு. இப்ப நான் வர்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் அதுல? முதல்ல இந்த மாதிரி துறையில லீடிங்கா இருக்கிறவங்கள நேர்ல பாக்குற ஒரு வாய்ப்பு. சரி, ஓகே. அப்படி பாக்குறது மூலமா அவங்கள பத்தி இன்னும் ஒரு டீடைல் தெரிய வரும், அவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிய வரும். அவங்களோட பேசி ஒரு நட்பை உருவாக்கிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும். நாளைக்கு பிரச்சனைகள் வரப்ப அதை எப்படி எதிர்கொள்வது அப்படின்றதையும் கொஞ்சம் அணுகிறதுக்கு ஈஸியா இருக்கும், யாருன்னே தெரியாம இருக்கிறத விட. இன்னொன்னு, வாங்குறது வந்து உங்களுக்கு போடுற சாப்பாட்டுக்குரிய ஒரு ஃபீஸ் தான். அது வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலு, அங்க ஒரு சாப்பாட்டுக்கு 1000 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க வித் டாக்ஸோட. சோ எங்களால அதை தவிர்க்க முடியல, அதனால ஃபீஸ் வச்சிருக்கோம். கிடையாது, மதுரையில. ஓ, மதுரையில தான். இல்ல, மதுரை தெரியும் சொல்லிருந்தீங்க, அதுல பாத்தேன் உங்க வீடியோ. ஜஸ்ட் வாட்சிங் யுவர் ஆல் வீடியோ. நீங்க அதனால நான் கோயம்புத்தூர் கிடையாதுன்னு. இது வந்து தி கேட்வே ஹோட்டல் தாஜ். ஓகே, தாஜ் விவாண்டா வந்துட்டு, ஓகே, அங்க வந்துட்டு கேட்வேங்களா? தாஜ் மதுரையில வந்து, விவாண்டா இஸ் இன் கோயம்புத்தூர். ஆமா, இங்கதான் இருக்கு கோயம்புத்தூர். பட் தி ஹோட்டல் கேட்வே அப்படின்றதுதான் இதோட தாஜ் குரூப். ஓகே ஓகே ஓகே, கேட்வே சம்திங். பட் தே ஆர் ஆல்சோ ரன்னிங் இன் தி சேம் தாஜ் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் இல்லைங்களா? ஆமா, அவங்களும் தாஜ் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ். எஸ், ஓகே சார். அப்ப இதுல நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, ஒரு நெட்வொர்க், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், எல்லாத்துக்கும் அறிமுகங்கள் கிடைக்கும். என்ன சொல்லுவாங்க, அத இது என்ன பெனிஃபிட்னு பாக்குறத விட, இதை தாண்டிய நிறைய இருக்கலாம். உங்களுக்கு வந்து பல ஐடியாஸ் ஓபன் அப் ஆகலாம். அவங்க எப்படி செயல்படுறாங்கன்ற ஒரு விஷயம் தெரியறப்ப நம்ம இன்னும் என்ன லேக்ல இருக்கிறோம்னு கூட புரியலாம். இல்ல, நம்ம ஒரு விஷயத்தை இவ்வளவு கடினமா பண்ணிட்டு இருந்தோம், பட் அதே விஷயத்தை எப்படி அவங்க எளிமையா பண்றாங்கன்றத உணரலாம். சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருப்போம், அதை விட இதுல பாசிபிலிட்டி அதிகம் அப்படின்றதையும் உணரலாம். தெரியல, ஒரு பலதரப்பட்ட மக்களை பாக்குறப்ப பலதரப்பட்ட ஐடியாஸ் வரும். அது எது வேணாலும் ஒர்க் அவுட் ஆகலாம், சின்ன ஐடியா கூட ஒர்க் அவுட் ஆகலாம். இல்ல கண்டிப்பா கண்டிப்பா, திங் லைக் தட். அதுதான். சோ இதுல நிறைய எதிர்பார்த்து வர தேவையில்ல. இது நாங்க அந்த சாப்பாட்டுக்குரிய காசு தான் வாங்குறோம். சோ ஜஸ்ட் என்ஜாய், இட் இஸ் எ ஃபெஸ்டிவல். தட்ஸ் இட், இட்ஸ் எ ஃபெஸ்டிவல். ஜஸ்ட் கீப் பிஹேவ் வித் தி பீப்பிள் அண்ட் என்ஜாய் யுவர்செல்ஃப். ஆமா, இன்னைக்கு அந்த எஸ்டாப்லிஷ் பண்ற அந்த நட்பு மேபி 2 இயர் டவுன் த லைன், 3 இயர் டவுன் த லைன் நல்லா இருக்கலாம். உங்களை அந்த ஈவெண்ட்ல சந்திச்சேன், எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்ததுன்னு கூட சொல்லலாம். இல்ல, உங்களை அவங்க பாத்துருக்கலாம். என்ன டேட்ல ஆக்சுவலா இது நடக்குது? 6th ஏப்ரல். எப்போ? 6th ஏப்ரல். 6th ஏப்ரல். ஏப்ரல் 6th. ஓகே, சரிங்க. இது ரொம்ப சந்தோஷம். ஓகே, சோ நம்ம பண்றதுன்னா அந்த இது மூலமா தான், நெட் இதுல தான் வந்து ஆன்லைன்ல தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அது அதுலயே பண்ணிருங்க, சோ தட் இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு கீப் ட்ராக். ஓகே ஓகே. இல்ல, ஒரு சின்ன டவுட் எனக்கு. இப்ப நான் வந்து, எனக்கு இப்ப நான் ஓரளவுக்கு நான் சுமாரா பண்ணிட்டு இருக்கிறேன், நாட் லைக் சேனல் பர்சன். ஓரளவுக்கு என்னுடைய சேனல் பண்ணிட்டு மெடிக்கல் டிப்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கிறேன், பட் இட் இஸ் பீன் ஆல்ரெடி மானிட்டைஸ்டு ஓரளவுக்கு. இப்ப என்ன சேனல் வந்து எனக்கு நல்ல டெவலப் பண்ணும், கொஞ்சம் இந்த வீடியோகிராஃபி, கொஞ்சம் ஹவு டு டூ லிட்டில் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு. நீங்க உங்க இதுல ஏதாவது ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றீங்களா? உங்க பர்சனலான ஆபீஸ்ல வந்து ட்ரைனிங் ஏதாவது வித் பேமெண்ட் ஏதாவது பண்ணிட்டு, எனக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் வந்துட்டு, எனக்கு ஒரு கைட் பண்றது, வேற ஃபியூச்சர்ல எப்படி எடுத்துட்டு போகலாம் சேனல், ஹவு டு டெவலப் தி சேனல், இந்த மாதிரி ஏதாவது பண்றீங்களா? நீங்க எனக்கு ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணோம், வெப்சைட் இந்த அஃபிலியேட் மேனேஜ்மெண்ட், இது மாதிரி ஏதாவது ட்ரைனிங் கொடுக்குறீங்களா நீங்க?
நாங்க ஃபீஸ் வாங்கிட்டு கலெக்ட் பண்றது இல்ல. ஃபீஸ் வாங்கிட்டு சொன்னா அது அவங்க எதிர்பார்ப்போட வருவாங்க, ஒரு டிமாண்டிங்கா வருவாங்க. அதனால நீங்க வாங்க, எங்க ஆபீஸ்ல வந்து என்ன கத்துக்க முடியுமோ, எவ்வளவு நாள் கத்துக்க முடியுமோ, யூ ஆர் வெல்கம் டு லேர்ன், ஸ்டே தர். நல்ல ஒரு ஸ்டே பண்றதுக்கு ஒரு ஆம்பியன்ஸும் இருக்கு. சோ லேர்ன், அண்ட் இஃப் யூ விஷ் டு டொனேட், யூ கேன் டொனேட் அண்ட் கோ, நோ ப்ராப்ளம். ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ. ஆபீஸ் ஹேப்பனிங்கான ஒரு ஆபீஸ், நிறைய நிறைய சேனல்ஸ் இங்க எங்க ஆபீஸ்ல செயல்படுறாங்க. மற்றவங்களையும் நீங்க பார்த்து பழகி அவங்க செயல்பாடுகளை நீங்களுமே அங்க போய் கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கலாம். எனக்கு இவரு தெரியும், உங்க ஃப்ரெண்ட் அசோக் வந்து எனக்கு தெரிஞ்சவர்தான், இங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்களா அசோக்? ஆமா, அவரு அவர்தான் உங்க நம்பர் கொடுத்தாரு எனக்கு. ஆக்சுவலா பேசுங்க, அவர் நல்லா சப்போர்ட் பண்ணுவார் உங்களுக்கு அப்படின்ட்டு. இட்ஸ் நைஸ், வெரி குட் டாக்கிங் டு யூ. நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றது வந்து டெஃபினட்டா எனக்கு என்ன, 6th தான் வந்து நான் சென்னையில எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது, அதான் யோசிக்கிறேன் அப்படின்ட்டு. வருவாங்க முன்கூட்டியே அவங்களுக்கு டிராவல் எல்லாம் புக் பண்ணி வச்சிடறோம். ஸ்பீக்கர்ஸும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, இத்தனை டீம் வராங்க அப்படின்னு. அவங்களுக்குமே இது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. இன்னொன்னு ஸ்டார் ஹோட்டல் வைக்கிறோம், அதனால இட் இஸ் ஓகே, அட்ராக்டிவா இருக்கு. அதனால கண்டிப்பா, வெரி குட், சூப்பர், வெரி குட். ரொம்ப தேங்க்ஸ், ஆக்சுவலா உங்களோட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி.